நீங்கள் கஷ்டப்பட்டு அலைஞ்சி திரிஞ்சு ஒரு வழியாக ஒரு வாடகை வீட்டில் வந்து குடியேறும்போது ஒரு 10 நாளுக்கு அப்புறம் அந்த வீட்டில் பேய் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நேராக உள்ளே போகிறாங்க. அஞ்சலி கால் ஸ்லிப் ஆகி ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வாங்கின பால் பாக்கெட்டு ஃப்ரெஷ்ஷாக புதுசாக வாங்கின பால் பாத்திரத்தில் காய்ச்சும்போது பால் தரைஞ்சிருச்சு. காரை எடுத்துட்டு அங்கேருந்து வராங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி போய் சாமி இதை வந்து ஆர்டர் பண்ணிடலாம், நல்ல நேரம் இதை வந்து ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வராங்க. காரு பஞ்சர். அவங்க வீட்டு வாசலில் வந்து நிற்கும்போது ரத்தம். இப்போ இந்த ஸ்டோரி கேட்டுட்ருக்கமோ நீங்கள் கட்டிலில் படுத்துருக்கீங்க, திடீர்னு உங்கள் கட்டில் தூக்கி போடுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? அவன் தூங்கிட்டு இருந்த பையன் எந்திரிச்சு உட்காந்து அழுதுகிட்டு இருந்தான், அம்மா அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, அக்கா அந்த மாதிரிலாம் பண்ணாத. ஹாலை தாண்டி தான், ஹாலில் தான் அவன் படுத்துருக்கிறான், வயர்கட்டில் போட்டு அவன் படுத்துருக்கிறான். அவனுக்கு வயர்கட்டிலில் படுக்கிறது தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அதில் படுத்துருக்கான். ஜெஸ்ஸி வெளியே இருக்கிறான். சாமி ரூம் வைக்கலை இல்லையா, அந்த இடத்துல வந்து சாமி ஃபோட்டோஸ் மட்டும் ஒரு 3 ஃபோட்டோ மாட்டிட்டு திருநீர்லாம் வச்சுருக்கிறாங்க. அங்கே ஒரு 2 மணிக்கு தண்ணி தான் எடுக்குது பிரபாக்கு. வாட்டர் கேன் எம்டி. டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஹாலுக்கு வந்து ஆதியை பார்த்துட்டு வயிறுக்கட்டில் படுத்துருக்கிறான். அவனை பார்க்குறான், பார்த்துட்டு அங்கிட்டு திரும்புகிறான். ஒரு கருப்பு உருவம் கிச்சனில் நிற்கிது. டைரெக்டாக பார்க்கல, சைடு கண்ணில் பார்க்குறான். இங்கே நான் பார்க்குறேன் ஆதி இங்கே இருக்கிறான்னா, ஆதி இங்கே பார்த்துட்டு அவனோட சைடு கண்ணில் எல்லாருக்குமே விஷுவல் தெரியும், இதில் சைடு கண்ணில் பார்த்தா அங்கே ஒரு கருப்பு உருவம் நிற்கிதுங்க. கண்ணு முன்னாடி தெரியுது நிற்கிதுன்ட்டு, ஆனால் பார்க்குறதுக்கு தைரியம் இல்லை, ஏதோ தப்பாக இருக்குது அப்படின்ட்டு. இருந்தாலும் டக்குன்னு பார்க்குறான், திரும்பி டக்குன்னு பார்த்தா அங்கே எதுவுமே இல்லை. வேகமாக குடுகுடுன்னு போயிட்டு லைட்டை ஆன் பண்ணுறான். லைட்டை ஆன் பண்ணாமையே ஹாலில் இருக்கிற லைட் வெளிச்சத்துக்கே அங்கே கருப்பாக ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு, தெரியுது. லைட் ஆன் பண்ணிவிட்டு டேப்பை ஓப்பன் பண்ணுறான், தண்ணி வழுக்குது, ஃபீல் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணுறான், தண்ணி வாட்டர் கேனில் விழுகுது. இந்த இடத்துல மூச்சு காற்று ஃபீல் பண்ணுங்கள். எனக்கு புல்லரிக்குது, எனக்கு நடந்தது தான் அது. ஒரு மூச்சு காற்று உங்கள் மேலே விழுந்தா எப்படி இருக்கும்? நீங்கள் நிற்கும்போது ஒருத்தர் உங்கள் பக்கத்தில் நின்றுக்கிட்டு சேம் சவுண்டு, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஹாரராக இருந்துச்சு எனக்கு, அந்தளவுக்குலாம் மிமிக்ரி பண்ண வராது. எப்படி இருக்கும் அப்போ? எனக்கு இந்த கயிறு இந்த மாதிரி கருங்காலி லைக் எதுவுமே எங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் இல்லாத அந்த ஒரு தருணம். எனக்கு தெரிஞ்சிருச்சு இந்த வீட்டில் ஏதோ இருக்குது, தப்பாக இருக்குது. நான் உணர்ந்துட்டேன். அதை நான் பார்க்கவும் செஞ்சிட்டேன். ஒரு பிளாக் கலரில் ஒரு உருவத்தை நான் பார்க்கவும் செஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு எட்ரா ஓட்டத்தன்னு அந்த இதை தண்ணியை நிப்பாட்டிட்டு லைட்டை கூட ஆஃப் பண்ணாமல் குடுகுடுன்னு ஓடி வரேன். அந்த 2 டைல்ஸ் இருக்கு இல்லையா, வழுக்குச்சுங்க. வழுக்குச்சுன்னா வழுக்குனது கிடையாது, ஒரு கை உள்ளே வந்து அந்த கையில் நீங்கள் தடுக்கினா என்ன ஃபீல் இருக்கும்? ஒரு கட்டையில் தடுக்கிறதுக்கும் ஒரு கையை உள்ளே உங்களுக்கு முன்னாடி நீட்டினா வழுக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு இல்லையா. தடுக்கி விழுகிறேங்க, நடு வீட்டில் விழுகிறேன், தண்ணி தெறிக்குது, கீழே விழுந்து வாட்டர் கேன் தெறிக்குது. அப்போ அரண்டு எந்திரிக்கிறான், இன்னும் ஊட்டு எந்திரிக்கிறான். ஆல்ரெடி அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். எப்படியாவது இந்த வீட்டை விட்டு போயிடணும், இதுக்கு வாடகை கூட கொடுக்கலாம், வேறு வீட்டுக்கு கூட போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு பிரபா வரான். அடுத்த நாள் வருது. அஞ்சலிக்கிட்டேயோ ஆதிக்கிட்டே அதை பற்றி ஷேர் பண்ணலை. இது நைட்டு அவன் வந்து பார்த்துடலாம், இதை பற்றி இவங்கக்கிட்ட அடுத்த நாள் சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஸ்டெப் எடுக்கிறதுக்கு ஒன் டே நைட்டு
நைட்டு 1 மணி ஆகுது, அஞ்சலி தூங்கவே இல்லை. ஏன்பா தூங்கலையாப்பா அப்படிங்கிறான். இல்லைப்பா இல்லைப்பா தூக்கம் வரல அப்படிங்கிறான். வெளியே போய் டோரை ஓப்பன் பண்ணிட்டு போகிறான். ஆதி உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான். அல்ல ஏன்டா தூங்கலையாடா அப்படின்னு கேட்குறான். இல்லை மாமா தூக்கம் வரல மாமா அப்படிங்கிறான். இவனும் பொறுத்து பொறுத்து பார்க்குறான். மணி 2 ஆகுது, என்னடா இன்னும் தூங்க மாட்டேங்கிறீங்க, என்ன தான் விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டா, பிரபா வேலைக்கு போயிட்டான். அஞ்சலியும் ஆதியும் தான் அன்னைக்கு வீட்டில் வந்துருக்குறாங்க. மதியம் 2:30 இருக்கும். அதே கருப்பு உருவம் பக்கத்தில் இருந்த ரூமில், இந்த 2வது ரூம் சொன்னேன் இல்லையா, அதை அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. அந்த இடத்துல ஜன்னல் ஓரமாக மதியானம் 2:30 ஒரு கருப்பு உருவம் நின்னதை ஆதி பார்த்துட்டு அஞ்சலியை கூப்பிட்டுருக்கான். கத்தி கூப்பிட்டுருக்கான். கத்தி, அக்கா அங்கே யாரும் நிற்கிறாங்கக்கா, அங்கே யாரும் நிற்கிறாங்கக்கா, சொன்னால் கேளுக்கா, நம்புக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்னை தள்ளி விட்டதும் இதாக தாங்க இருக்கும், எனக்கு ஏதோ பயமாக இருக்கான்னு சொன்னால், இவன் வந்து என்ன பண்ணுவா பாவம், ஜெஸ்ஸி குலைக்க ஆரம்பிச்சிட்டா. ஜெஸ்ஸி வெளியே இருந்து அந்த அந்த நம்ம கட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை பிச்சுக்கிட்டு ஒரு அந்த படத்துலலாம் பார்க்குற மாதிரி காலை மாட்டெல்லாம் பிச்சுக்கிட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் கொடுத்து அவள் எக்ஸ்ட்ரீமாக ஷவுட் பண்ணுறான். அவள் அந்த அளவுக்கு அந்த வீட்டுக்கு வந்த புதுசு கூட அந்த மாதிரி குறைச்சது இல்லை. அவ்வளோ ஒரு உணர்றா அவள், அங்கே ஏதோ ஒன்று இருக்குது, அவங்கள காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி கற்றுக்கிட்டு அந்த பிச்சுக்கிட்டு வர அளவுக்கு கத்துறான். இவங்க ரெண்டு பேரோட பயம் இன்னும் அதிகரிக்குது. அஞ்சலி இன்னும் அந்த கருப்பு உருவத்தை பார்க்கல. ஆதி பார்த்துருக்குறான். ஆதி சொன்னோடனே அஞ்சலி வந்து பார்க்குறான். அந்த கருப்பு உருவம் அங்கே இல்லை. ரெண்டு பேரும் பயந்துக்கிட்டே அந்த ரூம்குள்ளே போகிறாங்க. ரூம்குள்ளே போனால் டைல்ஸ் இருக்கு இல்லையா, எல்லார் வீட்லேயுமே இதை அனுபவிச்சிருக்கீங்க. டைல்ஸ் வந்து ஏர் வாங்கி வெடிக்கும். ஆனால் அந்த வீட்டில் ஏர் வாங்கி வெடிக்கணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது. ஏன்னா அது அந்த அது அப்போ தான் புதுசாக இது ரெனோவேட் பண்ணி வச்சு ஒரு வீடு. 4-5 டைல்ஸ் ஒன்று சொன்ன மாதிரி டொப்பு 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 டொப்புன்னு வெடிச்சிருக்குது. இவங்க பின்னாடி வர 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 ஒவ்வொரு டைல்ஸாக வெடிச்சிருக்குதுங்க. லைவாக இவங்களோட மனநிலைமை அந்த இடத்துல எப்படி இருந்திருக்கும். ரெண்டு பேருமே ஓடி வந்துட்டாங்க வெளியே ஓடி வந்துட்டு மெயின் டோரை லாக் பண்ணிவிட்டு ஜெஸ்ஸி கூட உட்காந்துருக்குறாங்க. ஜெஸ்ஸி வந்து அந்த கதவை பார்த்து உள்ளே குழச்சிக்கிட்டே இருக்கிறான். உள்ளே கிச்சனில் வந்து பாத்திரங்கள்லாம் டம்மு 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 டம்னு விழுகிற சவுண்டு கேட்குது. யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க உள்ளே. 1 மணிக்கு வந்துட்டு நான் இதை வந்து செக் பண்ணலான்னு சொல்லிட்டு, நான் ஆக்சுவலாக நேற்று நைட்டு இதே சம்பவம் எனக்கு வேற மாதிரி, நான் வலிக்கு விழுகலை, என்னை யாரோ கையை விட்டு தடுக்கி விட்டாங்க, அதே கருப்பு உருவத்தை நான் வந்து கிச்சனில் பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க சண்டை போட்டு. நீ ஏன் சொல்லலை, நான் ஏன் சொல்லலை, இப்போ நம்ம இந்த வீட்டில் இருக்கிறோமே, பகல் வரைக்கும் நம்ம எப்படி ஓட்ட போகிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். அந்த நேரத்தில் டம்மு 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 டம்முன்னு கதவை தட்டுறான். ஆதி டோரை ஓப்பன் பண்ணுறான். அழுகிறான். ஆல்ரெடி அழுது செவந்த அழுது செவந்த கண்ணோட நிற்கிறான். மாமா வாங்க மாமா வெளியே போயிடலாம், அந்த வீடு வேணாம் மாமான்ட்டு அழுகிறான். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், அதே கருப்பு உருவம் கிச்சனில் நிற்கிது. 3 பேரோட கண்ணுக்குமே தெரியுது. எப்படி இருக்குங்க அந்த இடத்துல, 3 பேரோட கண்ணுக்குமே அது தெரியுது. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டு நாங்கள் ஐயோன்ட்டு ஒரு பயம் வரும் இல்லையா. ஒரு டக்குன்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஒன்று ஃப்ரீஸ் ஆவீங்க, இல்லைனா கூட இருக்கிற குடும்பத்தை நினச்சி பயப்படுவீங்க. டக்குன்னு கண்ணு மூட்டு இவங்க பார்க்குற அந்த செகண்ட்லாம் அங்கே ஆள் இல்லை. ஆனால் 3 பேர் கண்ணுக்குமே அந்த உருவம் தெரிஞ்சிருக்கு. இதில் வேற வழியே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, நைட்டு டிவி சவுண்டை அதிகமாக வச்சுட்டு மூணு பேரும் ஹால்லேயே உட்காந்துடுறாங்க. 3 பேரும் பிரிஞ்சுக்குவோம், ஆனால் ஹால்லே இருக்கலாம், நாளைக்கு காலையில் என்ன யார் தடு பிரச்சனை இருந்தாலும் நாளைக்கு இந்த வீட்டை விட்டு நம்ம கிளம்புறோம்டா, ஏன்டா முடியும்னு சொல்லி ஜெஸ்ஸியும் கூப்பிட்டு வந்து ஹாலில் உட்கார வைக்கிறாங்க. ஏன்டா வீட்டுக்குள்ளேயே நீங்கள் உட்காடுறீங்க, அதுக்கு பேசாமல் நீங்கள் அன்றைக்கி நைட்டே கிளம்பி வீட்டை விட்டு ஓடி இருக்கலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு டவுட் வரும். COVID-19 ஃபஸ்ட்டு வேவ் ஆரம்பித்த டைம், ஃபஸ்ட்டு கோவிட் ஆரம்பித்த டைம், 6 மணிக்கு மேலே வீட்டை விட்டு வெளியே யாரும் வரக்கூடாது, மீறி வந்தால் ஆக்ஷன் எடுக்கப்படும். என் வீட்டில் பேய் இருக்குது, நான் வீட்டை விட்டு வெளியே வரேன்னு சொன்னால் என்ன நடக்கும். நைட்டு விடிய காலையில் ஆயிடுச்சு, 4 மணி ஆகுது. 4 மணிக்கு வந்து
டிவி வந்து ஆன் பண்ணி போய்கிட்டு இருக்கு. டிவி பார்த்துக்கிட்டு இருக்கோம், டிவியோட சவுண்டு ஆட்டோமேட்டிக்காக மியூட் ஆகுதுங்க. ஆட்டோமேட்டிக்காக கண்ணு முன்னாடி குறையிறத பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நாங்கள் அதுக்கு ஒரு பேரே வச்சிட்டோம், டெக்னிக்கல் பேய். அது பேர் ஒரு கட்டத்துக்கு மேலே மனுஷன் என்ன ஆகும் அப்படின்னா வெறுத்து போய், என்னடா இது வாழ்க்கை, சரி சாவ போகிறேன்னு முடிவாயிருச்சு, என்ன தான் பார்த்துருவோமேங்கிற ஒரு மனநிலை வரும் இல்லையா. எங்கள் நாலு பேருக்குமே, ஜெஸ்ஸி உட்பட எங்கள் நாலு பேருக்குமே அந்த மனநிலைமை வந்துருச்சு. ஒரு 4:30 மணிக்கெலாம் பேய் கூட பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிச்சிட்டோம். உனக்கு என்ன பிரச்சனை, நாங்கள் உன்னை என்ன பண்ணோம், நாங்களே இப்போ தான் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறோம், நீ யார், நீ ஆம்பளையா பொம்பளையா என்ன கருமோ கன்றாக ஒன்றும் புரியலை, நாங்கள் இந்த வீட்டை விட்டு போயிடுவோம், இன்னொரு 2 மாதம் எங்களுக்கு டைம் இருக்குது, இல்லை நாளைக்கு காலையிலேயே கூட நாங்கள் போயிடுறோம், எங்களுக்கு கோவிட் வேறு இருக்கிறனால எங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வீடு கிடைக்காது, வேறு இல்லை இந்த வீட்டில் தான் இருந்தாகணும்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க 3 பேருமே. ஒரு வழியா அது ஒரு உடன்பாடுக்கு வந்து, சீரியஸாக இது நகைச்சுவையாக இருக்கலாம், ஆனால் அங்கே இருந்தவங்களுக்கு எங்களுக்கு தான் தெரியும், 2 மாதம் பேய் கூட கொடுத்துனா நடத்தணும். அப்போ வீலாக் சேனல்லாம் கிடையாது எங்களுக்கு, அஞ்சலி பிரபார்னு ஒரு சேனல் கிடையாது, மிஸ்டர் க்ரைம் பாட்டன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் தான், அதில் இதை ஒரு வெப்சீரீஸாக எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானே வந்துருச்சு. பேய் கூட குடும்பம் நடத்துகிறோம், பேய் கூட குடும்பம் நடத்துகிறோம், பேய் கூட கதை டிஸ்கஷன் பண்ணுறோம். இப்போ எங்களுக்கு நடந்த இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் மதனந்தபுரத்து வீடுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சீரீஸ் எடுக்கலாம், இப்போ நடந்த இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டோரியை ஒரு வெப்சீரீஸாக எடுக்கலாம்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சிட்டோம். COVID-19, வேலை கிடையாது, வீட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, இருக்கிற சேவிங்ஸ் அமௌண்ட்டை மட்டும் வச்சு ஓட்டணும், இருக்கிற இஎம்ஐ எல்லாத்துக்கும் கால அவகாசமும் கொடுத்துட்டாங்க, நமக்கு பொழுதுபோக்கு கிடையாது, நமக்கு பொழுதுபோக்கு என்னப்போ, அந்த வீட்டில் இருக்க பேய் தான். ஒரு கட்டத்துக்கு மேலே அது கூட ஜோவியெல்லாம் நாங்கள் பழகிறதும் அது எங்கள் கூட பழகிறதும் என்ன அப்பப்போ டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், காலை வாரி விடுறது, கீழே விழுக வைக்கிறது, கை காலை அடிபடும், அந்த மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. இப்படியே போய்கிட்டு இருக்குங்க எங்கள் வாழ்க்கையில் ஒரு ஒளி வீசுகிற விதமாக டஞ்சனாக வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருந்தேன். எங்களுக்கு இந்த பேயோட குடும்பம் நடத்துகிற எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. COVID-19 தளர்வுகள்லாம் வந்து படங்கள்லாம் ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு படம், ஒரு அதுவும் ஒரு பேய் படம் தான், இதனடா காலக்கொடுமையே பேய் படம்னா வந்து, சரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்றாங்க வா போகலான்னு சொல்லிட்டு ஆதியந்தன் வந்து அப்போ டியூஷன் போகிற டைம், நாங்கள் கூப்பிட்றோம் டியூஷன் வந்து, இன்றைக்கி ஒரு நாள் லீவ் போட்டுறா, இப்போ தானடா கோவிட்லாம் முடிஞ்சு இப்போ தானடா ஓப்பனே பண்ணியிருக்கிறான், ஏன் எதுக்குடா கொஞ்சம் நாள் கழித்து கூட போய்க்கலான்டா, ஒரு வாரம் லீவ் போடுறான்னு சொல்லி, இல்லைடா இல்லைம்மாம்மா நான் வந்து இருக்கிறேன், ஜெஸ்ஸி இருக்கால ஓகே தான், கீழ் வீட்டில் அந்த ஓனரோட பையனும் இவனும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸு, நான் அந்த அண்ணன் கூட இருந்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன், வீட்டுக்குள்ளெல்லாம் வெளியவே பால்கனிலே இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு, பால்கனியில் இருந்தால் எப்படி வரும், அவன் தான் கிச்சன்லேயும் உள்ள ரூம்லேயும் ஹால்லேயும் தானே நடமாடிக்கிட்டு இருக்கிறான் அந்த கருப்பன் கருப்பு உருவம், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் ஒரு சின்ன பையனுக்கு மனதைரியம்னா அப்போ எந்த அளவுக்கு அந்த பேயோட ஒன்றி வளர்ந்துருக்குங்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். நானும் அஞ்சலியும் மட்டும் தேட்டருக்கு போகிறோம், எங்கன்னா ஃபோரம் விஜயாமல் வடபழனி போயிட்டு, இன்டர்வெல்லில் வந்து எங்களுக்கு கால் வருது, இன்டர்வெல்ல வந்து அதுவே பேய் படம், நாங்கள் சும்மாவே நாங்கள் எப்பேற்பட்ட ஆளுங்க பாருங்கள், வேறு வழியெல்லாம் போனோம் என்ஜாய் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸோட, ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லலாமா இதை பற்றி ஷேர் பண்ணலாமா, அவங்க இதை எப்படி எடுத்துப்பாங்க, இதை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லலாமான்னு சொல்லி எங்களுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பத்தோடு தான் அந்த படத்துக்கு போனோம். இன்டர்வெல்லில் வந்து ஆதி ஃபோன் பண்ணுறான், அக்கா அக்கா எங்கக்கா இருக்கிற, நீ எப்போக்கா வருவீங்க அப்படிங்கன்னா, டேய் இப்போ தான் நான் இன்டர்வலே போட்டிருக்கிறாங்க முடிஞ்சதுக்கப்புறம் வரோம் அப்படின்னா, நீ தயவு செஞ்சு வா வீட்டுக்கு, நான் உனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு வீடியோ அனுப்புகிறேன், நீ அதை பார்க்காத, நீங்கள் அங்கேருந்து வரும்போது அப்புறம் பதட்டத்தில் வருவீங்க, நீங்கள் முதல்ல வேகமாக வாங்க அப்படிங்க. இருந்தாலும் நம்ம மனசு எங்கே போகும், என்னமோ ஏதோ என்னாச்சுன்னு தெரியாமல் அவன் அனுப்பின வீடியோ வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான், ஜெஸ்ஸி கொலைக்கிறான், கீழ் வீட்டு ஓனரோட பையன் வீடியோ எடுக்கிறான், வீடியோ எடுக்கிறான், ஆதியும் ஜெஸ்ஸியும், ஜெஸ்ஸி வந்து குழச்சிக்கிட்டு மாடியில் ஏறுறதுக்கு அந்த டேகை அத்துக்கிட்டு போகிற மாதிரி இது பண்ணுறான், இவன் பிடிச்சிருக்கிறான், இவன் கையில் பிடிச்சிக்கிட்டு அவனால் முடியலை, அவனை இழுக்கிறான், அந்தளவு ஃபோர்ஸ் கொடுத்து இழுத்தா அவன் அப்படியே அந்த வீடியோ எடுத்துகிட்டு இங்கிட்டு திருப்புறாங்க. அந்த மாடிப்படி ஏறுற இடத்துல திருப்பா ஒரு உருவம் வீடியோவில், சாரி ஃப்யூச்சரில் வந்து மிஸ்டர் பிரபாகரன் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுவோம்,
அதில் ஒரு ரியல் கோ ஸ்டோரிஸ்லாம் சொல்லுவோம் அப்படின்னு எனக்கு அப்போ தெரியாது. இல்லைனா அந்த வீடியோ நான் டெலிட் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த வீடியோ தண்ணி விடுப்பா. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அந்த வீடியோ நான் லைவாக என்னோடய லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வீடியோவில் ஒரு பேயை பார்த்தது ஃபஸ்ட் டைம், ஒரு கருப்பு உருவத்தை பார்த்தது ஃபஸ்ட் டைம். முடிவு எடுத்தோம், வேலைக்காவது ஓனர்கிட்ட போய் பேசுகிறோம், நம்ம வீடை களைமண்ட்டு கிளம்புறோன்னு சொல்லிட்டு ஓனர்கிட்ட போய் பேசுகிறேன் நான். அவர் ஸ்கெட்யூல் காக் விளாண்டுட்டுருக்கிறாரு. அவர்கிட்ட போயிட்டு, சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்கள் பிரபா. சார் நான் வீடை காலி பண்ணிக்கிறேன் சார், 3 மாதம் சொன்னேன் சார், இன்னும் ஒரு கொஞ்ச நாள் தான் சார் இருக்குது, 10 நாள் தான் சார் இருக்குது, நான் வீடை காலி பண்ணிக்கிறேன் சார். அப்படின்னா, பிரபா நான் அன்றைக்கி நிலைமைக்கு நான் அப்படி சொன்னேன், உங்களுக்கு இப்போ தான் செட் ஆகிடுச்சில்ல, நீங்கள் தான் ஜாலியாக தானே இருக்கீங்க. எது நாங்கள் ஜாலியாக எங்கள் மனசில், என் மனசில் இல்லை சார், செட் ஆகாது, நான் கிளம்புறேன். அப்படின்னா அவர் வந்து ஆர்கியூ பண்ணுறாரு, அப்படின்னா நான் வந்து அட்வான்ஸில் வந்து இவ்வளோ அமௌண்ட் பிடிப்பேன், நீங்கள் வந்து 50,000 நான் 45,000 கொடுத்துருக்கீங்க, 45,000 வந்துட்டு நான் அட்வான்ஸில் பிடிச்சிட்டு தான் நான் கொடுப்பேன்னு சொல்ல, ஒரு லெவலுக்கு மேலே காண்டான பிரபாகர் என்ன பண்ணுறாருனா, சார் ரொம்ப பேசாதீங்க, உங்கள் வீட்டில் பேய் இருக்குது சரியா, அது வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட 2.5 மாதமாக நாங்களாம் சூசைட் பண்ணாமல் இன்னும் உயிரோடு இருக்கிறதே பெரிய விஷயம், உயிரோடு விளையாடாதீங்க, நான் மீடியா பீப்புள் தான், நான் போய் இதை போய் வெளியே சொன்னேன்னா வேறு மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்ல, ஆர்கியூ பண்ண மனுஷன் ஒரு செகண்டு கூட யோசிக்காமல், எப்போ காலி பண்ணுறீங்க, அட்வான்ஸ் ஃபுல்லாக நான் உங்கள்கிட்ட பே பண்ணிடுறேன், இதை பற்றி வெளியே வந்து எதுவும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கன்ஃபார்மே ஆகிடுச்சு, அப்போ நம்ம இதனால் மனநோயில் இல்லை. ஏன்னா கோவிட் டைமில் வந்து எல்லோரும் வீட்டிலையே இருக்கும்போது வந்து அவங்களோட மன அழுத்தத்தினாலேயே சிலருக்கெலாம் வந்து பேய் இருக்கிற மாதிரி தோணும், வம்புழுக்கணும்னு தோணும், வீட்டில் சும்மா இருக்கிற தாத்தா பாட்டிலாம் வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்களாம் வம்புழுக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்க தோணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மனநிலைமையில் கூட நமக்கு இந்த மாதிரி ஆயிருக்கலாங்கிற ஒரு சின்ன ஒரு 1% எங்கள் மனசுக்குள்ளே இருந்தது எங்கள் 3 பேருக்குமே. இப்போ கன்ஃபார்மே ஆகிடுச்சு, கொப்பத்தா இந்த வீட்டில் பேய் இருக்கிறது கன்ஃபார்ம்டா, உர்ரா ஜூட்டுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பி வேறு வீட்டுக்கு மூவ் ஆன் பண்ணுறோம். மூவ் ஆன் பண்ணி ஒரு கரெக்டாக ஒரு 6 மாதம் 7 மாதம் கூட இருக்காதுங்க, அஞ்சலியோட அம்மா தவறிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு வீட்டுக்கு போனோம் இல்லையா, அந்த வீட்டிலேருந்து அங்கேயும் செட் ஆகாமல் தண்ணி சரியில்லை, ஒரு மாதிரி கலங்கலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வளசரவாக்கம் பிருந்தாவன் நகர்னு சொல்லிட்டு ஒரு ஏரியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். அஞ்சலி மாசமாக இருக்கிறாங்க, அஞ்சலி வந்து மாசமாக இருக்கிறாங்க. அந்த வீட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. என் குழந்தை வயிற்றில் இருக்கிறான். அந்த ஸ்டோரியை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட ரியல் லைஃப் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா பேய் வீட்டு அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஐ பிரபாகரன் அபிசின்னு சொல்லிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களோட ஸ்டோரி என் கூட ஷேர் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.